அனைத்து சகோதரிகளுக்கும் முதலில் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று நாடு முழுவதும், அதாவது உலகம் முழுவதும் மார்ச் 8 மகளிர் தினத்தை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த மகளிர் தினம் முதலில் எங்கு முதன் முதலில் கொண்டாடப்பட்டது பற்றிய சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகளிர் தினம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில்தான் முதன் முதலில் மார்ச் 8 அன்று கொண்டாடப்பட்டது, 1913-14. இந்த நடப்பு ஆண்டில் மகளிர் தினம் முதன் முதலில் ரஷ்யாவில் கொண்டாடப்பட்டது. 1913 பிப்ரவரி கடைசி ஞாயிறு அன்று நடைபெற்ற மாநாட்டில் மார்ச் 8 மகளிர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகள் மகளிர் தினம் அன்று அரசு விடுமுறை அளித்துள்ளது. மேலும் அமெரிக்காவில் மார்ச் மாதம் முழுவதும் பெண்கள் வரலாற்று மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய நாட்டில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பெரியார் போன்ற பெரியோர்கள் பெண்கள் சம உரிமை வழங்குவது பற்றி பேசி இருந்தாலும் ஏட்டு சுரக்காய் போன்றே இன்றும் நடைமுறையில் உள்ளது. என்னதான் பெண்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினாலும் பெண்களுக்கென இன்றளவும் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கவில்லை. காந்தி அவர்கள் சுதந்திரம் பெற்றபோதே ஒரு வாசகத்தை கூறியிருந்தார். என்று பெண்கள் இரவில் சுதந்திரமாக செல்கிறார்களோ அன்றுதான் இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் என்று கூறினார். அந்த கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இன்றளவும் கூட அந்த இரவில் பெண்கள் சுதந்திரமாக செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இன்று அளவில் கூட நடைபெற்று வரும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பார்த்தால் பெண்கள் சுதந்திரமாக முழுவதும் அடையவில்லை. இந்த நிலை மாற எல்லாரும் பாடுபடுவோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மேலும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. பெண்களை போற்றுவோம். நன்றி.